இது வந்து செல்ஃப் ரெக்கார்டிங் வீடியோ, அதனாலதான் அப்படியே. ஸோ இப்போ வந்து என்ன சொல்லி கேட்டோம்னா, ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட், வேற வந்து நான் மென்ஷன் பண்ணல, இந்த செஷன் எதை பற்றியது என்னன்னு சொல்லி சொல்லிட்டு நம்ம வந்து உள்ள நுழைவோம். ஏன்னா நமக்கு வந்து என்ன அவுட் புட் வரும் அப்படின்னு தெரியும். டீச் பண்ணுறப்பவும் ஏ ஆரம்பிக்கிறப்பே அல்பபட்டில் இஜெட்லதே முடியும் நமக்கு தெரியும். அந்த மாதிரி நம்ம எந்த மாதிரி பேசுனா எந்த மாதிரி அவங்க ரீச் ஆகும் நமக்கு தெரியும். அதனாலதான் இப்படி சொல்றேன். என்ன சொல்லி கேட்டோம்னா, உங்க பேரண்ட் இருந்தாங்கன்னா பேரண்ட்டையும் இந்த வீடியோ வந்து போட்டுக்காங்க, கொஞ்சம் அவேர்னஸ் வீடியோவாகத்தே இருக்கும். அதே நேரத்தில் உன்னோட சப்ஜெக்டையும் டச் பண்ணுவேன், நாலேஜபிளாகவும் இருக்கும், கொஞ்சம் சிந்திக்க வைக்கும் உன்னை வந்து. புரியுதா? உங்கள் பேரண்டோ உனையும் சிந்திக்க வைக்கும். புரியுதா? ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த காமன் செக்ஷன்ஸ் கமெண்டில் என்ன சொல்லியிருந்தானா, எனக்கு வந்து ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் சார், ஸோ ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் அவுட் ஆஃப் சிலபஸாக இருந்தாலும் பரவாயில்ல, பியாண்ட் த சிலபஸ் ஐ வில் பி ஓகே வித் இட், பட் எனக்கு வந்து நாலேஜ் கெயின் பண்ணணும், ஸோ ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக நிறையா டாபிக்ஸ் எனக்கு வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இது வந்து என்ன சொல்லி கேட்டோம்னா, அவனோட மனநிலை எப்படி காமிக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, கொஞ்சம் இப்போ நீ மேக்ஸ் எடுத்துக்குவே, மேக்ஸில் வந்து எனக்கு அல்காரிதம்தே பிடிக்கும், ஜாமெட்ரிதையும் பிடிக்கும், இல்லை கிராஃப்ட்டையும் பிடிக்கும் நீ சொல்கிறதில்ல, தமிழில் போகிறப்ப செய்யுள்தையும் பிடிக்கும், இலக்கியத்தையும் பிடிக்கும், எனக்கு கதை பகுதியும் பிடிக்கும் சொல்கிறதில்ல, போயமே எனக்கு பிடிக்கும், லெசன்லேயும் பிடிக்கும் அப்படின்னு நீ சொல்கிறதில்ல. தென் இங்கே சயின்ஸில் மட்டும் வர்றப்ப ஏன் அந்த இதுன்னு தெரில, இங்கே ஓ சயின்ஸில் வந்தோடனே எனக்கு ஃபிசிக்ஸ்தையும் பிடிக்கும், கெமிஸ்ட்ரியும் பிடிக்கும், இல்லை பயாலஜித்தையும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஏன் பிரிச்சுக்கிற அந்த மாதிரி மென்டாலிட்டியை உருவாக்குனது யாருன்னு சொல்லி கேட்டேன்னா, என்னை கேட்டால் இங்கிலீஷ் மீடியம் அவங்களதையும் சொல்லுவேன். என்ன சொல்லி கேட்டேன்னா, எடா நேரடியாக அப்படி சொல்கிறேன்னு சொல்லி நினைக்காதீங்க, தப்பாக நினைக்காதீங்க, கொஞ்சம் அவேர்னஸ் அவேர்னஸ்க்கானதுன்னு சொல்கிறேன். 10th வரைக்கும் இந்த சயின்ஸ் டீச்சர் இருக்காங்களே, 10th வரைக்கும் இருக்க சயின்ஸ் டீச்சர், ஃபிசிக்ஸை ஒரு டீச்சர் எடுப்பாங்க, கெமிஸ்ட்ரி ஒரு டீச்சர் எடுப்பாங்க, பயாலஜி வந்து 2 டீச்சர் எடுப்பாங்க, ஏன்னா பயாலஜி வந்து பாட்னி ஜுவாலஜின்னு கம்பைன் ஆகிருக்கும். அப்படி இருக்கப்போ அப்படியே எடுக்க வேண்டிய நிலைமை அவங்களுக்கு, அப்படி எடுத்தாத்தே ஒரு நாலேஜ் வரும், இந்த நீட்டு ஜேஇ இந்த மாதிரி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போகிறது கரெக்டாக இருக்குன்னு சொல்லி ஈவன் 8th கூட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது எந்த எஜுகேஷனிஸ்ட்டுக்கு ஒன்றும் தெரியலை, அதாவது கல்வியலாளர்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல எஜுகேஷனிஸ்ட், அவங்களுக்கெல்லாம் தெரியலை எந்த மாதிரி அவங்கள பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலையானு ஒன்றும் புரியலை. இருந்தாலும் இந்த வீடியோவை பார்க்குறப்போ உனக்கு வந்து கொஞ்சம் அவேர்னஸ் ஏற்படும். சரி, இப்போ நான் சொல்கிறேன், நாங்கள் வந்து 2012 நான் வந்து 12th முடித்தேன். இப்போ அதுக்கப்புறம் ஒரு ஜென்ரேஷன் வந்துருச்சுல, ஒரு ஜென்ரேஷன் வந்துருச்சு, அதில் வந்த டீச்சர்ஸ் வந்திருப்பாங்கல்ல. என்ன நான் கேட்குறேன்னா, ஒரே வேறு வேறு சப்ஜெக்ட், ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி இதெல்லாம் வேறு வேறு சப்ஜெக்டாக ட்ரீட் பண்ண, மாஸ்டர் டிகிரி முடித்தேன், அந்த டீச்சர்ஸ் ஹேண்டில் பண்ண ஸ்டூடெண்ட்ல ஒரு ஆளாவது டீச்சர் ஆகலையா? அப்படி டீச்சர் ஆயிருந்தா அவங்களால ஏன் எல்லா சப்ஜெக்டையும் அந்த நாலேஜபிள எடுக்க முடியல? ஏன் திருப்பி இன்னும் அதே மெத்தட ஃபாலோ பண்றீங்க? அதுல இருக்க டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அட்வான்டேஜ் பேரண்ட்டுக்கு, டிஸ்அட்வான்டேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸ்டூடெண்ட் ரொம்ப கஷ்டப்படுவான், நீங்க நினைப்பீங்க இந்த சிஸ்டத்தினாலே இப்படி இருக்கிறதுனாலே மார்க் எடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு, அது தப்பான கான்செப்ட். 10th வரைக்கும் சயின்ஸை சயின்ஸாத்தையும் அவனை பார்க்க வைக்கணும், சயின்ஸை பிடிச்சி பிச்சு பிச்சு அக்காக்கா கொடுக்கக்கூடாது, பாட்னி ஜுவாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு சொல்லி கொடுக்கக்கூடாது. அதுவே அந்த பையனை வந்து அப்படி யோசிக்க வச்சிருக்கு, எனக்கு ஃபிசிக்ஸ் மட்டும் பிடிக்கும் சார், நிறையா டாபிக் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் மேக்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கான், இந்த ப்ரொபோஷன்ஸ் அடிஷன் மல்டிபிகேஷன்ஸ் காஸ்திட்டா சயின்திட்டா இது கூடவே அவன் போயிருக்கான், அது அவ்வளோதையும் சயின்ஸுக்கு அந்த பார்டருக்குள்ளேயே நின்றுக்கிறான். இதை அவனால் எக்ஸ்ட்ரா திங்க் பண்ண முடியாது. இப்போ சயின்ஸுங்கிற ஃபீல்டு டெவலப் ஆனதுக்கு முக்கிய காரணமே ஓ ரெண்டு ஃபீல்டை மிக்ஸ் பண்ணுறப்பதே, பயாலஜி கெமிஸ்ட்ரின்னு சேர்றப்பதே பயோகெமிஸ்ட்ரின்னு ஒரு ஃபீல்டு வந்து வருது, அதை வச்சுட்டு நிறையா ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு, நிறையா ரிசர்ச் போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி சயின்ஸ் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி வரணும். இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு இதுவரைக்கும் புரிஞ்சுருக்கோம், அதுக்கு ஒரு செஷன் நான் சொல்லி காமிக்கிறேன். ஏன்னா நான் வந்து தமிழ் மீடியத்தில் படித்தேன், எஸ்பெஷலி கவர்மெண்ட் ஸ்கூல் பாளையத்தம்பாளையத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல் தேனி மாவட்டத்துலேயும் படித்தேன், ஏன்னா வேற டிஸ்ட்ரிக்ட்காரங்களும் இதை பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்படுத்தி நான் சொல்லிக்கிறேன். இப்போ ஒரு டாபிக் நான் வந்து நடத்த போகிறேன், கம்பைன் பண்ணி நடத்த போகிறேன். என்ன சொல்லி கேட்டேன்னா, இது கொஞ்சம்
வித்தியாசமா இருக்கும் இந்த செஷன் வந்து. அதனாலே சொல்றேன், இப்ப பயோ கெமிஸ்ட்ரி வந்து நீ கேள்விப்பட்டிருப்பேன், ஏன்னா பயாலஜியும் கெமிஸ்ட்ரியும் சேர்ந்ததே பயோகெமிஸ்ட்ரி. இப்போ பயோமாலிகுல்ஸை பத்தி படிக்கிறது, ப்ரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ், கார்போஹைட்ரேட், விட்டமின்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம உயிருக்கு உயிர் வாழ்றதுக்கு தேவையான பொருட்கள்ங்கிறதுனால அது பயாலஜி கூட ரிலேட்டடா வருது. தென் அதுல இருக்க கெமிஸ்ட்ரி, இப்போ ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டா நம்பர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் ஆர் ஜாயினிங் டுகெதர் டு ஃபார்ம் பாலிபெப்டைட் செயின், தென் தட் வில் பி அ ப்ரோட்டீன், அது வந்து ப்ரோட்டீன் ஆகுது அப்படின்னு சொல்லி படிக்கிறப்ப இதுல வந்து பயாலஜி வருது. ஸோ பயோகெமிஸ்ட்ரி வந்து நல்லா ஒத்து போகுது அப்படிங்கிறப்ப பயோகெமிஸ்ட்ரி பாசிபிள். இப்போ பயாலஜிக்கும் கெமிஸ்ட்ரி இது பிசிக்ஸுக்கு என்னடா சம்பந்தம், எப்படி அந்த கன்ஃபியூஷன் ஏற்படுது அப்படிங்கிறது இந்த செஷன் வந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். அரை மணி நேரத்துக்கு மேலே போயிட்டா என்னையால் அப்லோட் பண்ணுற கஷ்டமாக இருக்குது. இது வந்து இது செல்லில் ரெக்கார்ட் பண்ணிக்கிறீங்க, அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனாலே சரி இந்த செஷனை கவனிட்டு தம்பி, இந்த அவேர்னஸ் வீடியோ நீ வந்து தெளிஞ்சுக்கோ, பே தெளிஞ்சுக்கோ. டென்த்தோ நைன்த்தோ படிக்கிறேன்னு நினைக்கிறேன், இப்போ நீ வந்து கொஞ்சம் சயின்ஸ் சயின்ஸாக பார்க்குற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்துரு, அந்த கண்ணோட்டத்துக்கு வந்துரு. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், இதாக சைன் பண்ண முடியாது சயின்ஸில். இப்போ பா ரெண்டு தான் எப்படி கம்பைன் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரெண்டுமே இம்பார்ட்டண்டான டாபிக். டிஎன்ஏ இன்னும் சொல்ல போனால் ஆர்டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க, ரீகாம்பினேஷன் டிஎன்ஏ, இப்படிதான் பயோடெக்னாலஜியில். இங்கே வந்து பார்த்தோன்னா நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அதை வந்து டச் பண்ணுவோம். நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் என்னது, நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் என்னது, ரேடியேஷன் என்னது, ஆல்ஃபா பீட்டா காமா ரேடியேஷனை அந்த எமிட் பண்ணுறப்ப என்னென்ன நடக்கும் அப்படின்னு டச் பண்ணுவோம். இப்போ இந்த இதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம், இது இதுக்கும் எப்படி குழப்பங்கள் ஏற்படும், வேர்டிங் வைஸாக வேர்ட் வைஸ் நம்ம பார்க்குறப்ப வார்த்தை வழியாக பார்க்குறப்ப என்ன கன்ஃபியூஷன் ஏற்படும், ஒரே டீச்சருக்கு ஹேண்டில் பண்ணுறப்ப எப்படி இருக்கும், சாஃப்டாக ஸ்மூத்தாக ஒரு சீக்கிரமான ஒரு சிம்பிளாக க்யூக்காக வந்து கற்றுக்கிறீங்க. அதையும் சொல்ல வரேன், இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கே போவோம், அதே நல்லாயிருக்கும். இப்போ அணுக்கரு இயற்பியல், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், இதில் கெமிஸ்ட்ரி வரும், ஏன்னா கெமிஸ்ட்ரியும் அங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். அது ஏன்னு சொல்லி சொல்கிறேன், 17-18 நூற்றாண்டில் பார்த்தோம்னா ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப நாளாக பெரிய பெரிய சயின்டிஸ்டெலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, எஸ்பெஷலி கெமிஸ்ட்ரி. அதையும் சொல்ல வரேன், கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரினால் அந்த கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் பெசலானவங்க இருப்பாங்கள்ல, சிறந்தவர்கள், அவங்க வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா, தகரம், எஃபினா ஃபெரஸ், தகரம்னு சொல்லுவோம் தமிழில், கொச்சை தமிழோ பச்சை தமிழோ, ஃபெரஸை வந்து ஆரம் கோல்டாக மாத்திரக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. நினச்சி பாரு, ஒருவேளை இது வந்து பாசிபிள் ஆயிருந்துச்சுன்னா, பாசிபிள் ஆயிருந்துச்சுன்னா நம்மளாம் நேரத்தில் எப்படி இருப்போம் அப்படின்னா, தங்கத்துக்கு மதிப்பே இல்லாமல் போயிடும். ஒரு கிராம் இப்போ எவ்வளோ விற்கிதுன்னு உனக்கே தெரியும், ராயல் மெட்டல், ரிச் மெட்டல் ஆயிடுச்சு அது வந்து, எல்லோ மெட்டலுங்கிறத தாண்டி எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. கேஜிஎஃப் படத்தெல்லாம் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ ஓகே, இந்த மாதிரி இருக்கு. இதை வந்து ஏன் அவங்க ட்ரை பண்ணணும், இப்படி மாத்திர இது பாசிபிளா அப்படின்னு சொல்லி கேட்டால், ஃபிசிக்ஸில் இது வந்து பாசிபிள் ஆகலை, சாத்தியம் ஆகலை. கெமிஸ்ட்ரியில் இது பயாலஜியில் சாத்தியப்படுத்தியிருக்காங்க. இதுதான் இதே ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஆரம்பத்தில் உனக்கு புரியாத மாதிரி தெரியும், ரெண்டுக்கும் தொடர்பு இல்லாத மாதிரி தெரியும், கடைசியில் எப்படி கம்பைன் ஆகுது பண்ணு பாரு. இப்போ பார்த்தோம்னா விரசை ஆரமாக மாற்ற முடியுமா முடியாதா அப்படிங்கிறத ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. தங்கத்தை வந்து தகரத்தை வந்து தங்கமாக மாற்றுறதுக்கு இதுக்கு ஏன் இப்படி வந்து அவங்க யோசிக்கணும், எந்த ஐடியாவை பேசிஸாக வச்சு யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தனா, ஆல்ஃபா எமிசன்ஸ், ஆல்ஃபா எமிசன்ஸ். இப்போ ரேடியேஷனை என்னன்னு சொல்லி இதுக்கு ஒரு சின்ன ஐடியா வரும். என்னன்னு சொல்லி கேட்டோன்னா, ரேடியேஷனை என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அப்புறம் போவோம், வேற ஒன்றும் கிடையாது. ரேடியேஷன்னா ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ், இந்த முக்கியமான மூணு ரேஸை எமிட் பண்ணிச்சுன்னா அது வந்து ரேடியேஷன்ஸ். எழுதி போட்டால் போர்டு பார்த்தாது, அதனாலே ஆல்ஃபா வந்து இப்படி மென்ஷன் பண்ணணும், ஆல்ஃபா பீட்டா காமா ரேடியேஷன்ஸ், இதை வந்து எமிட் பண்ணிச்சுன்னா அதை வந்து ரேடியேஷன் சொல்லுவோம், புரியுதா. இப்போ எல்லா இதுக்குமே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. என்னன்னு சொல்லி கேட்டேன்னா, காமனா வந்து அணு எண்,
அட்டாமிக் நம்பர் இருக்குல்ல, அட்டாமிக் நம்பர் வந்து அபோ 82, 82 மேல இருக்க தனிமங்களுக்கு மட்டும்தான் இந்த ரேடியோ ஆக்டிவ் ப்ராப்பர்டிஸ் வந்து இருக்கு, கதிரேக்க தன்மை வாய்ந்ததா இருக்கு. எக்ஸப்ட் ஒன்லி 2 எலமெண்ட்ஸ், டெக்னீட்டியம் டெக்னீட்டியம் புரோமித்தியம். இதை பாரு, அட்டாமிக் நம்பர் 43, இது வந்து 61, புரியுதா? ரெண்டுமே எது குறைவா இருக்குன்னா 82 கம்மியா இருக்கு. இது ரெண்டும் நோட் பண்ணி வச்சுக்கோ. உண்மையு டென்த் படிக்கிறவங்க இதை பார்த்துக்கப்பா. நியூக்ளியர் பிசிக்ஸ் உனக்கு வந்து அக்டோபரில் வருது, இந்த அகாடமிக் ஏரி முடிய போகுது, அடுத்த வருஷமும் இது வந்து நடத்துவாங்க. இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோ, கவனிச்சு வச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு பாடத்தில் கெமிஸ்ட்ரியில் இந்த இதை டச் பண்ணுவோம், அதுக்கு இதுக்குமே இன்டர்லிங்க் இருக்கு. சரி, இப்போ வந்து 82 அணியன் 82 கூடுதலாக இருக்கணும். ஒரு பல்கி ஆட்டனே டிவைட் இன் டூ 2 லைட் வெயிட் ஆட்டம் அண்ட் எமிட் சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஆர் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் லாட் ஆஃப் எனர்ஜி. ஓகே, அது ப்ராப்ளம் இல்லை. இங்கே வந்து இந்த ரெண்டு எலமெண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோ, டெக்னீட்டியம் புரோமித்தியம். இது மட்டும் இந்த ரெண்டு எலமெண்ட் மட்டுமே ரேடியோ ஆக்டிவ் எலமெண்டா இருக்கு, பிலோ 82 அட்டாமிக் நம்பர், புரியுதா? தென் இப்போ ஆல்ஃபா பார்ட்டிக்கில் உமிழ்ந்துச்சுன்னா, ஆல்ஃபா பார்ட்டிக்கலை எமிட் பண்ணிச்சுன்னா என்ன நடக்கும், பீட்டா பார்ட்டிக்கலை எமிட் பண்ணால் என்ன நடக்கும், காமா பார்ட்டிக்கலை எமிட் பண்ணால் என்ன நடக்கும்னு இந்த டென்த் கரங்களுக்கான லைட்டை நான் ஒரு டச் பண்ணிட்டு போகிறேன். இதை வச்சு தான் இதை விளக்க முடியும், புரியுதா? இப்போ கெமிஸ்ட்ரிக்கும் ஃபிசிக்ஸுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னான்னு கேட்டால், கெமிஸ்ட்ரியில் வந்து நம்ம வந்து எலக்ட்ரான்ஸை பற்றி மோஸ்ட்லி பேசுவோம், எலக்ட்ரானத்தை பற்றியும் பேசுவோம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் ரியாக்ஷனுங்கிறது என்ன, கெமிக்கல் ரியாக்ஷனுங்கிறது என்னன்னு நினச்சேன், ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படி சொல்லலாம். எலக்ட்ரான் ஒரு ஆட்டத்துலேருந்து இன்னொரு ஆட்டத்துக்கு, இல்லை ஒரு மாலிகுலேருந்து இன்னொரு மாலிகுலுக்கு தாவுறது, இல்லை ஒரு எலமெண்ட் வந்து இன்னொருதுலேருந்து பிடிங்கிறது எலக்ட்ரானை, இதுக்கு இடையில நடக்கிற அந்த காம்படிஷன் வார்த்தே நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் வந்துடும். அது அடிஷன் ரியாக்ஷனாக இருக்கலாம், எலிமினேஷன் ரியாக்ஷன் இருக்கலாம், சப்ளிமேஷன் ரியாக்ஷனாக, இது சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனாக இருக்கலாம், இல்லைனா பாலிமரைசேஷன், இதெல்லாம் டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். ஆனால் எலக்ட்ரான்ஸ்தே அங்கிருக்கணும், சேருதா குறையுதா அப்படிங்கிற பற்றி அடிஷன் எலிமினேஷன் தான் இருக்குது. ஓகே, அது ஒரு டாபிக், அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஆல்ஃபா பார்ட்டிக்கில் உண்மையில்தான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தனா, இப்போ நம்ம சொன்னோம்ல நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன், நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன், ரெண்டுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் ஆனால் பெரிய சேஞ்சஸை உண்டு பண்ணும், புரியுதா? அதனாலதான் சொல்கிறேன். இப்போ நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் பார்ப்போம், அதுவே நம்ம பாடத்து கூட சம்மந்தப்பட்டு வருது. என்னென்னா ஒரு பல்க் ஆட்டம், ஒரு பல்க் ஆட்டம், ஒரு படத்தை காண்டி போட்டு காமிக்கிறேன், ஒரு பல்க் ஆட்டம் ரெண்டு லைட் வெயிட் ஆட்டமாக பிரியும். இது பெரிய ஆட்டமாக இருக்கா, ஸ்பியராக போடணும், 2 டைமென்ஷனால சர்க்கிளாக போகிறேன், பிளஸ் எனர்ஜி, புரியுதா? இதாண்டா இது அப்படியே ரிவர்ஸ் நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, இது அப்படியே ரிவர்ஸ் நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, இது வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன்ஸ், புரியுதா? ரெண்டு லைட் வெயிட் ஆட்டம், ரெண்டு லைட் வெயிட் ஆட்டம் கம்பைன் டுகெதர், ஆரமா இருக்கு பாரு, கிவ்ஸ் போட்டிருக்கனா, இது வந்து ஹெவி ஆட்டமா, கொஞ்சம் ஹெவி ஆட்டமா மாறுறது. இங்க வந்து கம்பைன் ஆகுது, இங்க வந்து டிவைட் ஆகுது, புரியுதா? இது நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன், அணுக்கரு பிளவு வினை, இது அணுக்கரு இணை வினை, ரெண்டுலையுமே எனர்ஜி வந்து வெளிப்படும்டா, பிளஸ் எனர்ஜி. இது இந்த மாதிரி படமா கூட போட்டு வச்சுக்கோ, ரெண்டுலையுமே எனர்ஜி வந்து வெளிப்படும். சரி சரி, இப்ப என்ன எனர்ஜி அதிகமா இருக்கும், ரெண்டுலையுமே எனர்ஜி வந்து வெளிப்படுதுன்னு சொல்றீங்க, நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன்ல எனர்ஜி வெளிப்படுற எனர்ஜி வந்து அதிகமா இருக்குமா, நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன்ல வெளிப்படுற எனர்ஜி வந்து அதிகமா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டனா, இது ஒரு ஒன் வேர்டு, முக்கியமான ஒன் வேர்டு. என்ன கேட்டனா, நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன்ல வெளிப்படுற எனர்ஜி தான் அதிகமா இருக்கும், புரியுதா? நியூக்ளியர் ஃபியூஷன் ஃபியூஷன் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தன் நியூக்ளியர் ஃபிஷன். நியூக்ளியர் ரெண்டுக்குமே எப்போ வருது,
சார் விடு, நீங்களே ஃபியூஷன் ரியாக்ஷன் வந்து ஹையா இருக்கும், இந்த ரியாக்ஷன் வந்து ஹையா இருக்கும், இது வந்து லோவா இருக்கும், புரியுதா? இதை மட்டும் நான் வச்சுக்கோ. இப்ப நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் எங்க நடக்கும், நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் எங்க நடக்கும் அப்படின்னு ஒரு டவுட் வருதா, இதை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து வச்சுக்கோ. நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன்ஸ் டேக்கிங் பிளேஸ் ஆர் டேக்ஸ் பிளேஸ் இன் த சன். நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் அணிக்கரு இணை வினை வந்து சன்னில் நடந்துகிட்டே இருக்கு, புரியுதா? அதுவே அந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் அணுக்கிற இணைப்பினைதே நம்ம யூனிவர்ஸுக்கு அந்த ஃபோட்டான்ஸ் அந்த எனர்ஜி பார்ட்டிக்கல் தர்றதுக்கு ஒரு முக்கிய ரீசனா இருக்கு, புரியுதா? இங்க என்ன நடக்குதுன்னா, நோட் பண்ணி வச்சுக்கோ. இப்ப தமிழ்ல வந்து அந்த ஃபோட்டோஸ்பியர் ஒளி கோலத்தை எப்படி சொல்றோம், அதான் சூரியன் சொல்லுவோம். இங்கிலீஷ்ல வந்து சன்னு சொல்றோம், ஹெச்என் சன். இதே லத்தீன்ல பார்த்தனா அதுக்கு பேரு சயின்டிபிக்கா சொன்னா ஹீலியம். நோட் பண்ணி வச்சுக்கோ, ஹீலியம். ஏன் இந்த பேரு அப்படின்னு சொல்லி கேட்டனா, ரெண்டு லைட் வெயிட் ஆட்டம், ரெண்டு லைட் வெயிட் ஆட்டம் சொல்லிக்கிட்டே இருந்தனா, அது வேற ஒன்றும் கிடையாது, ஹைட்ரஜன். எவ்வளவு ஆட்டம் அட்டாமிக் நம்பர் அதுல இருக்கோ அதை பொறுத்து அது லைட் வெயிட்டா ஹெவி வெயிட்டா நம்மளால சொல்ல முடியும். இப்போ இது பார்த்தனா ரெண்டு லைட் வெயிட், ஹச் ஒன்று ஹச் ஒன்று, ஹைட்ரஜன் இருக்கிறதுலே அட்டாமிக் நம்பர் ரொம்ப ரொம்ப கம்மியானது, ஏன்னா ஒன்றுலருந்தே பெரிய டெவலே தொடங்கும். இப்போ இது வந்து ஹீலியமா, இதுனே அந்த இது ஹீலியத்துக்கு வந்து அட்டாமிக் நம்பர் டூ மாஸ் நம்பர் ஃபோர், புரியுதா? ஹீலியம் வந்து உருவாகும் வித் எனர்ஜி, இந்த எனர்ஜி தான் நம்ம பூமிக்கு வருது, இதுதான். இதை நோட் பண்ணி வச்சுக்கோ. டூ லைட் வெயிட் ஆட்டம்ஸ் ஆர் கம்பைனிங் டுகெதர் டு ஃபார்ம் லிட்டில் பிட் ஆஃப் ஹெவி வெயிட் ஆட்டம், ஜஸ்ட் லைக் ஹீலியம் வித் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிஸ். இதுதான் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியோட இது வந்து ஃபார்ம் பண்ணுது. இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோ. இது நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன்ஸ், ஏன்னா இதை விட்டுட்டு இதை நடத்த முடியாது, இதை விட்டுட்டு இதை நடத்த முடியாது, இப்பயே இதை முடிச்சிடலான்னு சொல்றேன். ஆனால் இந்த இதுக்கு இதுக்கு நமக்கு இப்போ நடத்துகிற பாடத்துக்கும் கொஞ்சம் சம்பந்தம் இல்லை. இதை நோட் பண்ணி வச்சுக்கோ, ஏன்னா நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் நடத்துகிறப்ப இதெல்லாம் நம்ம டச் பண்ண வேண்டியிருக்கோம், அதனாலே இப்பயே வச்சுக்கிறேன். இப்போ இந்த கேஸுக்கு வா, ஒரு ஹெவி வெயிட் ஆட்டம் அப்படின்னு சொல்கிறோமா, அது வேற ஒன்றும் கிடையாது, யுரேனியம் 238, புரியுதா? அட்டாமிக் நம்பர் 92, இதுதான் அந்த ஹெவி வெயிட் ஆட்டம், புரியுதா? ஹெவி வெயிட் ஆட்டம், இந்த ஹெவி வெயிட் ஆட்டம் லைட் வெயிட் ஆட்டம் ஏன் சொல்றோம் தெரியுதா? அட்டாமிக் நம்பரை வச்சு. இங்க 92 போயிருச்சா, நம்ம ஏற்கனவே சொல்றோமா 82க்கு மேல இருக்கிறதெல்லாம் ரேடியோஆக்டிவ் எலமெண்டா இருக்குன்னு சொல்லி. இங்க இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டனா, நம்ம அட்டாமிக் இது நியூக்ளியர் பிசிக்ஸ் படிக்கிறப்ப இதை படிக்காம இருக்க முடியாது, இந்த வேர்ட்ஸ் இல்லாம இருக்காது. ஐசோடோப், ஐசோபார், ஐசோடோன்ஸ் இதெல்லாம் இருக்குது. நம்ம இங்க ஐசோடோப் மட்டும் டெஃபினேஷன் பார்ப்போம், புரியுதா? டெஃபினேஷன் பார்த்துட்டு போவோம். ஐசோடோப்னா வேற ஒன்றும் கிடையாது, சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃபர் இன் மாஸ் நம்பர். உனக்கு மாஸ் நம்பர்னா என்ன, அட்டாமிக் நம்பர்னா என்ன அப்படி சொல்லிட்டு போனால் கொஞ்சம் லேட்டாகும், இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நீ 10வது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கான இந்த செஷனு. அட்டாமிக் நம்பர்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பிரசன்ட் இன் ஆட்டம், எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ ஒரு ஆட்டத்தில் அதுதான் அட்டாமிக் நம்பர். மாஸ் நம்பர்னா நியூட்ரான் பிளஸ் புரோட்டான் ரெண்டும் சேர்ந்ததே மாஸ் நம்பர். இதை மட்டும் நான் வச்சுக்கோ. அட்டாமிக் ஐசோடோப்னா என்னன்னு சொல்லி, ஐசோடோப் அப்படின்னா சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃபர் இன் மாஸ் நம்பர். அட்டாமிக் நம்பரை கீழே போடணும், ஒரு ஆட்டம் இருக்குன்னா கீழே போடணும், இதுக்கும் 92 தான், பட் டிஃபர் இன் மாஸ் நம்பர் 235, இதுதான் 238, 235, இதுதான். ஆனா மா அட்டாமிக் நம்பரை பாருங்க, 92 92. இப்போ சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃபர் இன் மாஸ் நம்பர், என்னன்னா ஐசோடோப்ஸ், யுரேனியத்தோட ஐசோடோப்ஸ். இப்போ மோஸ்ட்லி நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் இருக்குல்ல, அணுக்கரு உலை, அணு உலை கரண்ட்டை எடுக்கிறது, அங்கெல்லாம் என்ன ரியாக்ஷன் நடக்குன்னா, இந்த ரியாக்ஷன் என்ன நடக்குது, அணுக்கரு பிளவு முனை, நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் பட் இன் கண்ட்ரோல்டு சிச்சுவேஷன்ஸ்.
ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு நிலையிலே இந்த நியூக்ளியோ ஃபிஷன் ரியாக்ஷன் வந்து நடக்கும். புரியுதா? இப்ப எனக்கு தெரிஞ்சுக்கிட்டியா ஐசோடோப்னா என்ன, நியூக்ளியோ ஃபிஷன் ரியாக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தானே பாடத்துக்குள்ளே போறோம், என்ன சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறதே. இதெல்லாம் நோட் செட்டு வச்சுக்கோ. நியூக்ளியோ ஃபியூஷன் ரியாக்ஷன் எங்க நடக்குது, நியூக்ளியோ ஃபிஷன் ரியாக்ஷன் எங்க நடக்குது, எந்த அட்டாமிக் நம்பருக்கு மேல இருக்குது ரேடியோ ஆக்டிவா இருக்கும், ரெண்டே ரெண்டு அந்த எக்ஸப்ஷன் என்னது, இதெல்லாம் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோ. இப்ப இந்த செஷனுக்குள்ள முழுமையா நுழைவோம். இப்பதான் பயாலஜிக்குள்ள போறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும், ஏன்னா ரெண்டுமே ஒரு ஹெவியான டாபிக். அதனால சொல்றேன் இப்ப இத கவனிடா. இப்ப என்னன்னா இது ரெண்டுமே ரேடியோ ஆக்டிவ் தான், ஆனா ஒன்ன மட்டும்தான் மோஸ்ட்லி பயன்படுத்துறாங்க இந்த நியூக்ளியோஃபிஷன் ரியாக்ஷன்ல. என்ன கேக்குறா, யுரேனியம் 238, இதே நோட்ஸ் எடுத்துக்கோ, 92 நியூக்ளியஸ் தான் பயன்படுத்துறோம். இதா நியூக்ளியஸ் நியூக்ளியஸ் நம்ம கெமிஸ்ட்ரியை பொறுத்த அளவுக்கு ஒரு இது என்னன்னா எலக்ட்ரான்ஸ் தான் மோஸ்ட்லி பயன்படுத்துவோம். எலக்ட்ரான் எங்கெங்க போகுது அப்படிங்கிறது ஒரு சில இடத்துல இந்த நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி படிக்கிறப்ப இல்ல நியூக்ளியோஃபைல் எலக்ட்ரோஃபைல் இந்த மாதிரி டாபிக் ஒரு செட்டைனா டாபிக்ஸை டச் பண்றப்ப மட்டுமே நியூக்ளியஸை யூஸ் பண்ணுவோம். 92-235 இது என்ன மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா ஆல்பா துகள் அப்படின்னு இது வரைக்கும் படிச்ச முடியாது. என்ன கேட்டுன்னா ஆல்பா பார்ட்டிகிள்ங்கிறது ஹீலியம் அயான், டபுள் பாசிட்டிவ் சார்ஜ் ஹீலியம் அயான்ஸ். ஹீலியத்தோட அணி எண் 2, நிறை எண் 4. இந்த நாவ வச்சுக்க ஏன் சொல்றேன்னா இங்க வந்து ஒரு ஆல்பா பார்ட்டிகளை உமிழ்ந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஒரு பொருள் வந்து ரேடியேஷன் ரேடியேஷன் நம்ம சொல்லியிருப்போம், ஆல்பா ரேடியேஷனா பீட்டா ரேடியேஷனா காமா ரேடியேஷனா அப்படிங்கிறதே இது. இப்ப இதை நோட்ஸ் எழுதி வச்சுக்கோ, ஆல்பா பார்ட்டிகிள்ஸ் அதை உமிழ்ந்துச்சுன்னா ஒரு எலமெண்ட் என்ன நடக்கும்னா ரெண்டுமே டவுன் ஆகும். அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர், அட்டாமிக் நம்பர் இஜெட்னு குறிக்கணும், மாஸ் நம்பரை ஏன்னு குறிக்கணும். புரியுதா? அட்டாமிக் நம்பர்ல எத்தனை குறையும்னா 2 குறையும், மாஸ் நம்பர்ல 4 குறையும். இதே பீட்டா பார்ட்டிகிள் 1 கூடும். என்ன கூடும்னா அட்டாமிக் நம்பர் 1 கூடும், மாஸ் நம்பர்ல எந்த மாற்றமும் இல்லை. இதே காமா ரேடியேஷன்ல ரெண்டுலயுமே மாற்றம் இருக்காது, எனர்ஜி லெவல்ல மட்டும் மாற்றம் ஏற்படும். அதை அப்ப பாத்துக்கலாம். இதை நோட்ஸ் எடுத்துக்கோ, ஆல்பா பார்ட்டிகள் முக்கியமா எடுத்துக்க, ஏன்னா அதை இங்க டச் பண்ண போறோம். ஆல்பாவில் ரெண்டுமே குறையும், அதே 6 மார்க்க டவுன் வாட்ஸ்அப் போட்டிருக்கீங்க, டவுன் வாட்ஸ்அப் போட்டிருக்கீங்க. அட்டாமிக் நம்பர் இஜெட் 2 குறையும், மாஸ் நம்பர் 4 குறையும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த பயாலஜிக்குரிய போர்ஷன்ஸ் இதை நம்ம வரக்கூடாது. இப்ப இங்க கவனிடா, யுரேனியம் 92 ஆகுது, யுரேனியம் 92-238 ஹீலியம் அணுவை உமிழ்ந்துருச்சு, எமிட் பண்ணிருச்சு. இது வந்து தோரியமா மாறுது, தோரியம் மாறுச்சுன்னா 4 குறையுமா நிறை என்ன, அணி எண் 2 குறையுமா. ஸோ 92-2 90 90, 238-4 234. புரியுதா? பிளஸ் ஹீலியம் பிளஸ் எனர்ஜி, இது தாண்டா இன்ன வரையும் சொல்லிக்கிட்டு இருந்தல்ல, முட்டை முட்டையாக போட்டு பாடம் நடத்திக்கிட்டு இருந்தோம்ல, அதுக்கு சரியான இடத்துல உட்கார வைக்கணும்னா இந்த பல்க் ஆட்டத்துக்கு போல அந்த யுரேனியம் 238 உட்கார வச்சுக்கணும். இந்த லைட் வெயிட் ஆட்டத்துக்கு போல கொஞ்சம் லைட் வெயிட், தோரியம் இது வந்து, இது வந்து ஹீலியம் எனர்ஜி வந்து வெளிப்படுது. இதை நோட் பண்ணிக்கோ. இப்ப ஒரு இது என்னன்னு சொல்லி கேட்டேன்னா, ஆரம்பத்தில் சொன்னேன்ல கெமிஸ்ட் பூரா தகரத்து வந்து தங்கமா மாத்த ட்ரை பண்ணாங்க சொல்லி அங்குது, அது ஏன் அப்படின்னு சொல்லி இங்கதே ரீசன் வருது. இங்க பாருவேன், யுரேனியம் நிறைய 4 குறையணும், அணி எண் 2 குறையணும், இவ்வளவுதான கான்செப்ட். ஆனா ஒரு தனிமம் இன்னொரு தனிமம் மாறிடுச்சு, தோரியமா மாறிடுச்சுங்க.
யூரேனியமாக தான் வந்திருக்கணும். 234-90 என்னப்பா ரெண்டு நாலு இது மாறினதுக்கு போய் இதில் ரெண்டு மாறினதுக்கு போய் இவ்வளோ ஒரு வித்தியாசம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நினச்சனா அது இதே இது என்ன சொல்லி கேட்டேன்னா இங்கே தான் டெஸ்ட்டு உனக்கு வருது பயாலஜிக்குள்ளே இங்கே தான் என்ட்ரி ஆகும். பயாலஜிக்குள்ளே என்ட்ரி ஆகி பார்க்குறப்ப நியூக்ளியஸ் கன்ஃபியூசிங் வேர்டு கன்ஃபியூசிங் வேர்டுன்னு சொன்னேன் இல்லை ஆரம்பத்தில் இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிற வேர்ட்ஸ் தான் உனக்கு வரும். பார்த்தோன்னா செல் அப்படின்னா தமிழில் போன அர்த்தம் செல் அப்படின்னா இந்த பேட்டரி செல் அதெல்லாம் பிசிக்ஸில் சொல்லுவாங்க எலக்ட்ரான் செல் இந்த மாதிரிக்கு. இதே பயாலஜி செல்லுன்னு வர்றப்ப அனிமல் செல்லா பிளான்ட் செல்லா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகும். இந்த மாதிரி மீனிங் வைஸாக கன்ஃபியூஸ் ஆகிற வேர்ட்ஸ் இருக்கு அது இதுக்கான்னு சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி அணுக்கரு இங்கேயும் நியூக்ளியஸ் நீங்க படிப்ப ஆட்டத்தை பொறுத்த அளவுக்கும் பயாலஜிலேயும் நியூக்ளியஸ் சொல்லி படிப்ப அந்த கன்ஃபியூசிங் வேர்டுக்கிட்ட நான் சொல்றேன் என்னன்னு சொல்லி கேட்டேன்னா பயாலஜில கன்ஃபியூசிங் வேர்டு ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. மையத்தில் இருந்துச்சுன்னா அது கருன்னு அர்த்தம் தான் மைய பொருள் அப்படின்னு நான் வச்சுக்கோம் சென்டர் ஆஃப் தி மேட்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோ அதே கரு. இப்ப அணுவின் அடிப்படை துகள்கள் மூணு சொன்னமா எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் அதோட பொசிஷன் சொல்லியிருக்க மாட்டோம் அது வந்து ஆரம்ப கட்ட வீடியோவில் சொல்லியிருப்போம். இங்க வந்து எலக்ட்ரான் வந்து இட்ஸ் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் தி நியூக்ளியஸ் இன் தி சர்க்குலர் பாத் தென் தட் த சர்க்குலர் பாத் கால்ட் அஸ் ஆர்பிட். ஒரு வட்ட வடிவ பாதையை சுற்றி வருகிறது அது ஆர்பிட் என அழைக்கப்படுகிறது புரியுதா எலக்ட்ரானோட பொசிஷனை சொல்லியாச்சு. அப்ப நியூக்ளியஸ் எங்க இருக்கும் அப்படின்னா நடுவுல இருக்கும் நியூட்ரானும் புரோட்டானும் சேர்ந்தது நியூக்ளியஸ் புரோட்டானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் நியூட்ரான் சார்ஜ் இல்லை ஸோ நெட் சார்ஜ் ஆஃப் தி நியூக்ளியஸ் வந்து பிளஸ் இங்க வந்து எலக்ட்ரானுக்கு மைனஸ் இவ்வளவுதான்டா. மையத்துல இருந்துச்சுன்னா அது நியூக்ளியஸ் இதை நான் வச்சுக்கோ அதே மாதிரி இங்க வா பயாலஜிக்கு வா பயாலஜியில பார்த்தோன்னா மைட்டோ மைக்ரோ ஆர்கன்ஸ் நிறையா இருக்கும் மேக்ரோ ஆர்கன்ஸ் மைக்ரோ ஆர்கன்ஸ் நான் வச்சு மைக்ரோன்னு வந்தாலே நுண்ணிய டைனின்னு நான் வச்சுக்க மைட்டோகாண்ட்ரியா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இப்போ மேக்ரோ ஆர்கன்ஸ் வச்சுக்க கை ஒரு மேக்ரோ ஆர்கன்ஸ் ஹெட் ஒரு மேக்ரோ ஆர்கன்ஸ் நெக் ஒரு மேக்ரோ ஆர்கன்ஸ் மைக்ரோனா செல்லு அதே கண்ணுக்கு தெரியாது மில்லிமீட்டர் சைஸில் போய்க்கிறோம் அதுக்குள்ள இருக்க மைக்ரோ ஆர்கன்ஸ் மைட்டோகாண்ட்ரியா இஸ் அ பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல்ஸ் லைசோசைம் சூசைட் பேக் ஆஃப் தி செல்ஸ் நடுவுல இருக்கா மையமா இருக்கா இல்ல எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணுதா ஒரு சென்டரா இருக்கா இதாண்டா நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் வேற ஒண்ணும் கிடையாது நியூக்ளியஸ்னா டிஎன்ஏ இந்த நான் வச்சுக்க டிஎன்ஏ ஆர் சம் அதர் ஆர்கானிசம் ஆர்என்ஏ ரிபோனியூக்ளிக் ஆசிட் டிஆக்சி ரிபோனியூக்ளிக் ஆசிட்ங்கிறது புரியுதா ஜெனட்டிக் மெட்டீரியல் சொல்லுவாங்க அதை வந்து பயாலஜியில் போது ஜெனட்டிக்குள்ள போயிட்டோமா மரபியலுக்குள்ள நான் வச்சுக்கோ டிஎன்ஏ மரபு பொருள் என்னாச்சு உட்கர்ணை என்னது மையத்தில் இருக்க ஒரு பொருள் இங்கே வந்து உட்கர்ணை வச்சுருக்கோம் அங்கே வந்து டிஎன்ஏன்னு வச்சுருக்கோம். இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டுனாங்கல்ல தங்கத்தை சி தகரத்த தங்கம் மாத்துறக்கு அதுக்கு இந்த ப்ராசஸ் தான் காரணம். எப்படி இங்க வந்து யுரேனியம் வந்து அட்டாமிக் நம்பர் 2 குறைச்சி மாஸ் நம்பர் 4 குறைச்சனே தோரியமா மாறிடுச்சு ஒரு தனிமம் இன்னொரு தனிமம் மாறிடுச்சு ஹீலியம் அணு வெளியே போனே அது மாதிரி ஃபெரஸ் வந்து ஆரமா மாறக்கூடாதா அப்படின்னு சொல்லித்தான் ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. இது கூட ஒரு எத்தனை கூட்டினா 92 வரும் கூட்டி பாரு நீயேவும் இப்போ எத்தனையோ கூட்டுறோம் இது 26 50 76 வருதா 92 50 ஒரு 60 கூட்டிக்கோ 86 பிளஸ் 5 இப்படி கூட்டினோம்னா ஒரு 92 வருதுன்னு வச்சுக்கோ 92 வந்துச்சுன்னா இது வந்து யுரேனியமா மாறிடுமா இதே வந்து தங்கத்துக்கு வரணும் 79 ஆகும் 76 36 46 56 66 76 76 பிளஸ் 3 இது கூட 53 கூட்டினோம்னா 79 ஆயிடுச்சா
இது வந்து தங்கமா மாறிடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரேடா சயின்டிஸ்ட். புரியுதா, இதத்தையும் நடத்திருக்காங்க, இந்த மாதிரி நடக்கணுமா அப்படின்னு சொல்லி பாசிபிள் ஆக்கியிருக்காங்க. இது வந்து பயாலஜியில எது எது கூட டச் ஆகுதுன்னு இப்ப பாரு, இந்த டாபிக் வந்து இங்க வந்து சாத்தியமாகல, இதை ட்ரை பண்ணி பார்த்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இது வந்து பயோடெக்னாலஜியில வந்து பாசிபிள் ஆயிருக்கு, சாத்தியமாயிருக்கு. எப்படின்னு சொல்லி கேட்டனா, இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல், ஜெனட்டிக் மெட்டீரியல் சொல்றோம் பாரு, அதுல ஏற்படுற ஒரு சடன் சேஞ்சஸ், ஒரு திடீர் மாற்றமே வேறுபாடுக்கு, டிஃபரன்சியேஷன் சொல்றோம்ல, அதுக்கு வந்து காரணமா இருக்கு. வேற ஒன்றும் கிடையாது. மனிதன் வந்து குரங்கு மாதிரி இருக்கானா, இல்லை குரங்கு வந்து மனிதன் மாதிரி இருக்கா, ரெண்டு ஒண்ணுமே. இப்ப பனைமரம், பாக்கு மரம், தென்னை மரம், மூணு ஒரே தான் இருக்கா. விலங்குகளை பார்த்தோம்னா இந்த ஹார்ஸ், குதிரை, டாங்கி, வரி குதிரை, இதெல்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்கா. இது ஒரே மாதிரி இருந்தாலும் சின்ன வித்தியாசம் இருக்கும். அது காரணம் என்னன்னா, இந்த சடன் சேஞ்சஸ் டேக்ஸ் பேஸ் இன் ஜெனட்டிக் மெட்டீரியல், அந்த டிஎன்ஏல ஏற்பட்ட அந்த சிறு மாற்றமே இந்த பெரிய வித்தியாசத்தை கொண்டு வந்தது. இதே டிஃபரன்சியேஷன் எவல்யூஷனுக்கு ஹெல்ப் பண்றது, ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினம் மாறுறதுக்கு ஹெல்ப் பண்றது. புரியுதா? இன்னும் சொல்ல போனோம்னா, இப்ப ரெண்டு அட்டாமிக் நம்பரு மாறினேவோ, நியூக்ளியஸ்ல மாற்றப்பட்டனே, எப்படி வேற தனிமம் மாறிச்சு, அதே மாதிரி இங்க மனிதன் இருக்கான்னு வச்சுக்கா, ஹியூமன் கச்சிபா, ஹியூமன் நியூக்ளியஸ்ங்கிறது டிஎன்ஏ, 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ், குரோமோசோம்ல டிஎன்ஏ இருக்கும், 23 பேர்னா 46, இதுல ரெண்டை சேர்த்துறோம்னு வச்சுக்கோ, மங்கி மங்கியா மாறுது. ஏன்னா குரோமோசோம்ஸ், குரங்கோட குரோமோசோம்ஸ் எவ்வளோன்னா 48 குரோமோசோம்ஸ், 24 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ். இதுதா இப்படி இப்படி மாற்றலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால், இதைத்தையும் செஞ்சு வச்சுருக்காங்க பயோடெக்னாலஜியில். பயோடெக்னாலஜிங்கிற பேரில் இங்கே வந்து இந்த லெவலில் பண்ண முடியல, அட்டாமிக் லெவலில் பண்ண முடியலை. ஆனால் செல் லெவலில் போகிறப்ப நமக்கு தெரியும், அணுவலம் சேர்ந்து அணுக்கள்லாம் சேர்ந்து தனிமம் மாறும், தனிமம்லாம் சேர்ந்து மூலக்கூறு இல்லை சேர்மம் மாறும், சேர்மெல்லாம் சேர்ந்து செல்லு, டிஷு, ஆர்கன், ஆர்கன் சிஸ்டம், என்டையர் அனிமல், திரும்பி வச்சு ஆகுறப்ப எனர்ஜியாக மாறும். அந்த ஈசிக்குள் எம்சிஸ்குள் அந்த பார்முலா புரியுதா? இங்கே வந்து இந்த நியூக்ளியஸை மாற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க, புரியுதா? மாற்றி சக்ஸஸும் பண்ணியிருக்காங்க, அதைத்தையும் சொல்ல வரோம். இந்த டிஎன்ஏ மட்டும் தனியாக பிரித்து எடுத்துருவாயடா, இப்படி எடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோம், டிஎன்ஏ மட்டும் தனியாக இருக்கா, இதில் வந்து வேற செல்லை வந்து ஜீனை வந்து புகுத்திடுவாங்க. இது வரைக்கும் ஒரு ஜீன் இப்படி இருக்கா, இப்படி இருக்கா, பாதி சீகனக்கா இருக்கா, முழுசா இருக்க ஜீனை பாதி உடச்சிருவாங்க. உடச்சதுக்கு அப்புறம் இப்படி சி வடிவில் வரும், அதுக்கு வந்து நொதியெல்லாம் தேவைப்படும். இது ஒரு பெரிய டாபிக், ரெஸ்ட்ரிக்ஷன், எண்டோநியூக்ளியஸ், டிஎன்ஏ லைகேஸ் அப்படிலாம் வரும். லைகேஸ்னா லிங்க் பண்ணி விடுறது, ரெஸ்ட்ரிக்ஷன் தடை பண்றது, ரெஸ்ட்ரிக்ட் பண்றது, அந்த மாதிரி வரும். இப்ப இதுக்கு தேவையான முக்கியமான ஒண்ணு பிளாஸ்மிட், பிளாஸ்மிட்ங்கிற வேலை நோட் பண்ணி வச்சுக்கோ. பயாலஜியை பொறுத்தளவுக்கு சர்க்குலர் சேஃப்டு டிஎன்ஏ பிரசன்ட் இன் எஸ்எல்சியா கோலை, எஸ்எல்சியா கோலைங்கிற பாக்டீரியாவில் காணப்படுற அந்த வட்ட வடிவ டிஎன்ஏவுக்கு பெரிய, அந்த ஜெனட்டிக் மெட்டீரியலுக்கு பெரிய பிளாஸ்மிட். இதுவே ஒரு தொழில்நுட்பம், பயோடெக்னாலஜியோட ஒரு பூன், ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். இதை வச்சுட்டு நிறையா வேலை பண்ணிக்கிறேன், இன்சுலின் ப்ரிப்பரேஷன்ஸ் அது இதுன்னு. என்ன கேட்டனா, இந்த சர்க்குலர் டிஎன்ஏ இருக்குல்ல, எஸ்எல்சியா கோலை, எஸ்எல்சியா கோலைங்கிறது வந்து ஏரோபி, ஆனோரோபி பாக்டீரியா, காற்று இல்லாமே வாழும், மனித சிறுகுடல் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல அதுல வந்து வாழும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோ, சர்க்குலர் வடிவ டிஎன்ஏ, சர்க்குலர் சேஃப்டு டிஎன்ஏ, இட்ஸ் கால்டு பிளாஸ்மிட் அண்ட் இட் இஸ் பிரசன்ட் இன் எஸ்எல்சியா கோலை, எஸ்எல்சியா கோலைங்கிற பாக்டீரியா, ஈ கோலைன்னு செல்லமா போடுவோம், ஈ கோலை. இன்னும் நோட்ஸ் எடுத்தா போயிட்டே இருக்கும், கோலைங்கிறதுக்கு ஒரு இது சொல்லுவாங்க, பேசிலிஸ்க்கு ராட் சேஃபை வச்சு சொல்லுவாங்க, புரியுதா, லாக்டோ பேசிலஸ் அந்த மாதிரி போவோம். இது வந்து ஒரு பாக்டீரியா இருக்குன்னா, இந்த பாக்டீரியா தனியா பிரிச்சு எடுத்து ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் இருக்குல்ல அதை பயன்படுத்தி இந்த லக்கத்தை மட்டும் வெட்டி எடுத்துருவாங்க. எடுத்தனேவும் ஒரு ஒரு விஷயத்தையும் இந்த ஜீன்லையும் கண்ட்ரோல் பண்ணுது,
புரியுதா? முடி என்ன கலர்ல இருக்கும், கண் என்ன கலர்ல இருக்கணும், நம்ம என்ன கேரக்டர் இருக்கணும் அப்படிங்கிறத. இப்ப இன்சுலின் ஜீன், இன்சுலின் செக்ரேட் பண்றது என்ன கேட்டா ஆல்பா செல் கிடையாது பீட்டா செல், புரியுதா? பான்க்ரியாஸ்ல பீட்டா செல். இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் வரும் உனக்கு, ஏன்னா அங்கேயும் ஆல்பா பீட்டா காமா ரேஸ்னாங்க, இங்கேயும் ஆல்பா பீட்டாங்கிறாங்க அப்படிங்கிறது. ஆல்பா பீட்டாங்கிறது ஒண்ணுமில்லடா. இப்ப ஒண்ணு ரெண்டுன்னு நம்ம சொல்றோம்ல, தமிழ்ல முதன்மையானவர்கள் கடைசியானவர்கள் அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி லத்தீன்ல சொல்ற அந்த வார்த்தை இதே ஆல்பா. ஆல்பானா வெரி ஃபர்ஸ்ட் அப்படின்னு அர்த்தம், ஒமேகானா வெரி லாஸ்ட்னு அர்த்தம். இதான் யுவர் தான் ஆல்பா அண்ட் ஒமேகா அப்படின்னா, நீதே முதலும் ஆதியும் நீயே அந்தமையும் சொல்றோம்ல, தொடக்கம் நீதே இறுதி நீதே, அந்த மாதிரி கடவுளை சொல்றது. இந்த மாதிரி ஆல்பா பீட்டா அப்படி வச்சு கன்ஃபியூஸ் ஆகாத. பான்க்ரியாஸ், கணையத்துல மூன்று வகையான செல்கள் இருக்கு. இந்த ரியாக்ஷன் ஒரு பெரிய ரியாக்ஷன்ரா. ஆல்பா செல் வந்து குளுக்கோகான் செக்ரேட் பண்ணும். குளுக்கோகான் எழுதுறது தெரியலன்னா பேசுறது வச்சு பாரு, குளுக்கோகான். பீட்டா செல் வந்து இன்சுலின், இன்சுலின் இதை நோட் பண்ணி வச்சுக்கோ. இதுவும் கேப்பாங்க இன்சுலினை சுரக்கக்கூடிய கணையத்தின் செல் எது? பீட்டா செல், புரியுதா? இப்ப இதோட வேலை என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இன்சுலின் வந்து என்ன செய்யும் அப்படின்னு கேட்டோம்னா, இனி இன்சுலின் வந்து என்ன செய்யும் அப்படின்னு கேட்டோம்னா, இன்சுலின் வந்து என்ன செய்யும்னா, ரத்தத்துல குளுக்கோஸ் இருக்கும்ல, ஜீன் போறேன் குளுக்கோஸ, இன்சுலின் கிளைகோஜனா மாத்தும். கிளைகோஜன் ஜீன் போறேன் ஒரு லிப்பிட்னு வச்சுக்கோ, எங்கன்னா லிவர்ல கிளைகோஜனா மாத்தி லிவர்ல வந்து சேர்த்து வைக்கும், ஸ்டோர் பண்ணி வைக்கும். இப்ப வந்து பீட்டா செல் வந்து பழுதடைஞ்சிருது, டேமேஜ் ஆயிருது. அப்ப என்ன செய்யணும், இன்சுலின் வந்து செக்ரெட் ஆகாது. அப்ப இன்சுலின் செக்ரெட் ஆகாதனால குளுக்கோஸ் வந்து கிளைகோஜனா மாறாம அது ரத்தத்திலே வந்து யூரின் வெளியா போயிடும். இதுதான் டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ங்கிறது, டயபெட்டிஸ் மெலிட்டஸ் சக்கரை நோயின்றோம்லாம் அது. அப்புறம் குளுக்கோகானோட ஃபங்க்ஷன் என்னன்னா, சாப்பிட்ற அந்த கிளைகோஜன் இருக்குல்ல, அதை திருப்பியும் குளுக்கோஸை மாற்றும். அதனாலதான் குளுக்கோகான் இதுக்கு போயிரு, குளுக்கோஸை மாற்றி தரும். இதே இதோட ஃபங்க்ஷன், இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோ. இப்போ வந்து இன்சுலின் ஜீன் வந்து எடுத்துக்கிறோம், இன்சுலின் ஜீன் எடுத்து இங்க ஃபிட் பண்ணிடுறோம். ஃபிட் பண்ணே இதுக்கு பார்த்தாண்டா, ஏற்கனவே டிஎன்ஏ இருந்துச்சு, சர்க்குலர் சேஃப் டிஎன்ஏ இருந்துச்சு, அதை எடுத்து திருப்பி நம்ம மாற்றி அமைச்சிருக்கோம்ல, திருப்பி வெட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன நியூக்ளியஸ் வச்சு வெட்டி திருப்பி ஒட்டி மாற்றி அமைச்சிருக்கோம்ல, இதுக்கு பார்த்தியா ஆர்டிஎன்ஏ ரீகாம்பினேஷன் டிஎன்ஏ, இதை திருப்பியும் பாக்டீரியாவுக்குள்ள இன்செர்ட் பண்ணிடுவாங்க. இங்க ஒரு ட்விஸ்ட் என்ன சொல்லிருக்கேன்னா, நம்மளுக்குள்ள ஒரு ஜீன் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோ, அதே ஜீனாத்தையும் மல்டிப்ளை ஆகும். இப்போ இன்சுலின் ஜீனை வச்சுட்டாங்களா, அதே மாதிரி நம்மளோட ரீப்ரொடக்ஷன் அந்த காலம் எப்படி கேட்டா, மனிதன் வந்து ஒரு 10 மாசம் அந்த இந்த இருக்கிற இனப்பெருக்க காலம், ஃபர்ஸ்ட் ட்ரெமஸ்டர் செகண்ட் ட்ரெமஸ்டர் தேர்ட் ட்ரெமஸ்டர் அதெல்லாம் முடிஞ்சுட்டே இது நடக்கும். எம்பிரியாலஜி இப்போ தெரிஞ்சவங்க தெரியும். இந்த மாதிரி யானைக்கு பார்த்தோம்னா 2 வருஷம் 22 மாதங்கள் நினைக்கிறேன். இப்ப பாக்டீரியா மல்டிபிளை ஆகி போயிட்டே இருக்கும். அப்ப அதுக்கேற்ற மாதிரியே ஜீனும் டெவலப் ஆகும், இன்சுலினும் டெவலப் ஆகும். புரியுதா? இப்படிதான் மருந்து வந்து எடுக்கிறாங்க. இப்ப என்னது கேட்டனா, அணுக்கரி இயற்பியல், அதுல வந்து அணுவோட கருவை மாற்ற ட்ரை பண்ணி தகர்த்த தங்கமா மாத்த ட்ரை பண்ணாங்க, முடியல. ஏன்னா 82க்கு மேல இருக்க அந்த பல்க் ஆட்டேத்தையும் நம்மளால பிளக்க முடியும், ரேடியாக்டிவ் ப்ராப்பர்ட்டி அதுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. அப்புறம் அங்க பார்த்தனா யுரேனியம் வந்து தோரியம் மாறுது. எப்ப நிறையில் 4 அணியில் 2 இழக்கிறப்ப அதே கான்செப்ட் வச்சு அவர் ட்ரை பண்ணியிருக்காங்க, முடியல. ஆனா இங்க வந்து இங்கேயும் உட்கருங்கிற கான்செப்ட் வருது, அது வந்து டிஎன்ஏ சர்க்குலர் டிஎன்ஏ. நம்ம டிஎன்ஏ வந்து டபுள் ஹெலிக்கலா இருக்கும், மனிதனோட டிஎன்ஏ வாட்சன் கிரீக் மாடல் டிஎன்ஏ, நோட் பண்ணிக்கோ, வாட்சன் கிரீக் மாடல் டிஎன்ஏ.
இங்க வந்து சர்க்குலர் டிஎன்ஏ, இட்ஸ் கால்டு பிளாஸ்மிட், இதை நோட் பண்ணிக்கோ. இதை வச்சு இங்க வந்து மாற்றம் பண்றாங்க. அங்க வந்து ஒரு தனிமத்தை இன்னொரு தனிமத்தை மாத்தணுமா? இங்க வந்து ஒரு உயிரினத்தை இன்னொரு உயிரினமா மாத்தி விடுறாங்க. புரியுதா? இது வந்து உனக்கு கம்பைன் ஆகி வரணுங்கிறக்காடு இந்த டாபிக்கை டச் பண்றேன். இன்னும் பார்த்தனா இப்போ புதுசு புதுசாக ப்ரீடு வருதுல, வெளிநாட்டு ப்ரீடு டாக்ஸு, அதெல்லாம் டாகே கிடையாது, பன்னியை சேர்த்து உருவாகாங்க. பன்னியும் நெருங்கிய தொடர்புடைய ரெண்டு பீசிஸை சேர்த்து உருவாகிங்க. புலி சிங்கத்தையும் புலியும் சேர்த்து உருவாக்குவாங்க. அதுக்கு பேர் லைக்கான்னு சொல்லிட்டு ஒரு மந்தியாக இருக்கும், ஆனால் கடிக்கவே செய்யாது. புலியோட நேச்சரே போயிடும், கெத்தே போயிடும். அந்த மாதிரி டிஎன்ஏ வச்சு பண்ணுறாங்க. புரியுதா? இப்படித்தானே நீ வந்து படிக்கணும். இப்போ ஒரே டீச்சர் எடுக்கிறப்ப எவ்வளோ அட்வான்டேஜ் இருக்கும் பாரு. ஃபிசிக்ஸில் உனக்கு ஏதாவது குறை இருந்துச்சா, ஃபிசிக்ஸ் டீச்சர் எடுக்கிறப்ப என்னென்ன எடுப்பாங்களோ, ஆல்பா டிக்கு பீட்டா டிக்கு அப்படி நடக்கிறப்ப என்னென்ன குறையும் கூடும், அப்படி கூடுறப்ப எந்த தனிமை எந்த தனிமமாக மாறும், எந்த எலமெண்ட்டுக்கு பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு, இது கெமிஸ்ட்ரியில் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. இன்னும் சொல்லணும், லாந்தனைடு ஆக்டினைடு வரைக்கும் போவோம். இதுதான் அந்த இதுலதே இந்த ப்ரோமித்தியம் இதெல்லாம் வரும். இங்க பார்த்தோம்னா உட்கருங்கிறதுல என்ன கான்செப்ட், என்ன கருத்து வேறுபாடு வரும், எப்படி கண்டிஷன் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆல்பா பீட்டா காமா இங்கேயும் இருக்கு, இன்சுலின் இன்ஜின்ல இருக்கு. ஆல்பா பீட்டா காமா ரேஸ்க்கான விளக்கத்தை கொடுத்தாச்சு. அப்புறம் வந்தோம்னா இதை எப்படி உட்கருன்னா என்னது, நடுவில் இருந்துச்சுன்னா உட்கரு, அதில் மாற்றம் செஞ்சோம்னா ஒன்று உள்ளோனா மாறிடும். அதை வச்சு மனுஷனை குரங்காக மாற்றலாம், குரங்க மனிதனாக மாற்றலாம். இது வந்து குவைட் பாசிபிள். இதாக பயோடெக்னாலஜிங்கிறது ஒரு டேஞ்சரஸான ஒரு ஜோனு, அதுவே இந்த பயோவார் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்குது. பி அவேர் ஆஃப் தட். புரியுதா? அதை குறித்து கொஞ்சம் கவனமாக இருங்க. புரியுதா? நீயும் கொஞ்சம் கவனமாக இரு. பயாலஜி தான் பிடிக்கும், ஃபிசிக்ஸும் பிடிக்கும், கெமிஸ்ட்ரியும் பிடிக்கும்லாம் சொல்லாத. எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி படித்தாதே ஒரு நாலேஜபிளாக இருக்க முடியும், உனக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்கும். இந்த டாபிக் இதுவரை இப்படி கம்பைன் பண்ணி எந்த டீச்சராக அதை எடுத்திருந்தாங்கன்னா சொல்லு. நான் படிச்சதுனால, நான் தமிழ் மீடியத்தில் படித்தேன், ஒரே டீச்சர்கிட்ட எல்லா டாப்பிக்கும் டீச் பண்ணாங்க, அதனால இப்படி இருக்கு. என்னோட கேள்வி என்னன்னா, அப்படி படிச்சுங்களை தனித்தனியாக படிச்சிருக்காங்க, ஒரு டீச்சர் கூட அந்த ஜென்ரேஷன் முடிஞ்சு, நாங்கள் இருக்கப்பே அந்த சிஸ்டம்லாம் இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் ஒரு ஆள், கெமிஸ்ட்ரி ஒரு ஆள் எடுக்கிறது, ஹையஸ்ட் கிளாஸ்க்கு நான் சொல்லலை, லெவன்த் டுவெல்த் சொல்லலை, டென்த்து கீழே சொல்றேன். அப்படி எடுக்கிற டீச்சரு இப்போ ஸ்டூடெண்ட்டு நல்லா படிச்சிருப்பாங்க. அப்படி படிச்சு வர்றதுல ஒரு டீச்சர் கூட ஒன்றும் அந்த மாதிரி எலிஜிபிளாக வரலையா? கலந்தாலும் எடுத்திருக்காங்க, தனித்தனியாக எடுத்திருக்காங்க, மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க எடுத்திருக்காங்க, அப்போ அவங்க தனித்தனியாக நல்லா படிச்சுட்டு வந்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரே இதாக சொல்லித்தர தெரியலையா? ஒரு இவங்க கூட ஒன்றும் வரலையா? இல்லை எஜுகேஷனிஸ்ட்டுக்கு தெரியலையா ஸ்டூடெண்ட் எந்த மாதிரி பிரச்சனையை இப்போ ஃபீல் பண்ணுவாங்கன்னு? பார்த்துக்கோங்க. பி அவேர் ஆஃப் ஒரு சைல்டு பேரண்ட். சரி, இது வந்து போய்கிட்டே இருக்கு, ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கான்னு கூட தெரியல. முடிச்சுக்கிறோம்.